நான் வணக்கங்கண்ணா. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுக்கா கபிலர் மலைக்கு பக்கத்தில் சிகந்தபாளையம் கிராமத்தில் தான் நம்ம இப்போ 8 வருஷமாக இயற்கை விவசாயம் செஞ்சிகிட்ருக்குறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மருந்து எப்படி அடிக்கிறது, அதாவது முன்னே முதுகில் தூக்கிட்டு போய் அடித்தோம், இப்போ ஸ்ப்ரேயரில் முதுகில் தூக்காமல் கையிலே இழுத்துக்கிட்டு போய் அடிக்கலாம். இப்போ நம்ம 8 வருஷத்து அனுபவத்தை தான் லோக இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த செடியை கவாத்து பண்ணி விட்டாச்சு. இப்போ கவாத்து பண்ணினதுக்கப்புறம் சரி, இப்போ தான் அரும்பெடுக்குது, ஏன்னா இப்போ மழை காலமாக போச்சு. மழை காலத்துக்கு அப்புறம் இப்போ பனியால் ஆரம்பித்தாச்சு. நம்ம செடி கவாத்து பண்ணி பாருங்கள், எல்லாம் அப்படியே உள்ளேயே போட்டாச்சு. கவாத்து பண்ண தலையை போட அல்லவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கடியில் பார்த்தீங்கன்னா ஈரமாக அப்படியே இருக்குது மண். பாருங்கள் எவ்வளோ பொறு பொறு பொறுன்னு எவ்வளோ மண் அழுனாலும் அப்படியே பாருங்க, புழுவெல்லாம் அப்படியே மேலாலேயே இருக்குது. இந்த மாதிரி பொது பொதுப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மண்புழு, தெரியுதுங்களா? புழு நிறையா வரும், ஏன்னா அதுக்காகத்தான் நம்ம இந்த இலைதலைகளை போட்டு மேலால் வைக்கிறோம். நான் பாருங்கள், இந்த மோட்டர் நம்ம முதுகில் தூக்கிட்டு போய் அடிக்கிற மோட்டர் தான், அதை தான் நம்ம 2-in-1 வச்சுருக்கோம். நீங்கள் நிறையா போன வீடியோவை பார்த்துட்டு அந்த மோட்டர் எங்கே விற்கிது அது மாதிரி எனக்கு வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்கன்னு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம ஏற்கனவே பெட்ரோல் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா, பெட்ரோல் ஊற்றி பவர் ஸ்ப்ரே வச்சுருக்கிறோம்ல, அது அந்த மோட்டர் தான் இது. இது வந்து நான் 150 அடி ஓஸ் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். பாருங்கள், இதுதான் முதுகில் தூக்கிட்டு போகிறது தான், அதை தான் நம்ம இப்போ கீழே வச்சுட்டு கிட்ட கொண்டு வா. பாருங்கள், இப்போ கீழே வச்சாச்சு. கீழே வச்சுட்டு இப்போ நம்ம மருந்து இது கலக்கிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை மருந்து, உயிர் உரம், மீனமிலா, மொட்டைமாடி மீனமிலா எல்லாமே கலந்துருக்குற இதில். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிப்பூ செடிக்கு தான் கொடுக்குறோம். பாருங்கள் காடு எப்படி இருக்குதுன்ட்டு, இது அப்புறம் பார்ப்போம். இப்போ கீழே இறக்கி வச்சாச்சு இந்த மோட்டரை. இந்த மோட்டரை வந்து நம்ம மாற்ற வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இப்போ தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஓஸு இதுதான் எக்ஸ்ட்ரா சோறு வரும். அதுக்கு முன்னாடி உள்ளே இங்கே ஒரு ஓஸ் இருக்குது பாருங்கள், இதுதான் இருக்க வேண்டிய ஓஸு. இதை அங்கே மேலே சூக்கி மடக்கி விட்ருக்குறோம் பாருங்கள், இந்த ஓஸ் தான் இருக்கும். இந்த ஓஸ் தான் இப்படி உள்ளே இருக்கும், தெரியுதுங்களா? எல்லா மோட்டர்லேயும் பாருங்கள், தெளிவாக தான் கேட்குறீங்க அது எப்படி மாற்றுறது மாற்றுறதுன்னு. இதுதான் வந்து டேங், இதுதான் டேங்கு. டேங்கில் இருந்து அப்படியே பம்புக்கு போகும், பம்புக்கு போய் இந்த ஒயர் வழியாக வெளியில் வந்து நம்ம ஸ்ப்ரே கொடுப்போம். இப்போ இந்த டேங், இந்த டேங்கில் இருக்கக்கூடிய இதை வந்து வெளியே எடுத்துடலாம். இப்படி எடுத்துட்டு எடுத்து இப்படி மேலே வச்சு விட்ருங்க, இடைஞ்சல் இல்லாத அளவுக்கு இப்படி மேலே வச்சு விட்டிங்களா. அடுத்தது இந்த ஓஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம தனியாக ஓஸ் பாருங்கள். குட்வாலில் இது மா இது இந்த இது மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டியது. இந்த குட்வாலும் இந்த ஓஸ் மட்டும்தான் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டியது. வாங்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா, இதை கொண்டுட்டு வந்து இது இருக்குது பாருங்கள், சார்ஜ் இப்படி இந்த இதில் இப்படி சொறி விட்டுறோம், அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்தது சார்ஜ் விட்டு இப்போ இந்த குட்வாலை போட்டாச்சுங்களா, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா அது பாட்டுக்கு மோட்டர் இங்கேயே தான் இருக்குது. நம்ம மோட்டரை வந்து இங்கே வச்சுட்டு அந்த கண்ணை மட்டும் இழுத்துக்கிட்டு போய் தான் அடிக்கலாம். இதனால் நமக்கு என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் நம்ம இருந்தால் மட்டும்தான் இந்த மோட்டரை வந்து அடிக்க முடியும். இப்போ பெரியவங்க இருந்தாலும் அடிக்கலாம், குழந்தைங்க சின்ன பசங்க இருந்தாலும் அடிக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் லேடிஸ் இருந்தாங்கன்னா கூட எடுத்துக்கிட்டு போய் அடிக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு டைம் அடிக்கும்போது இந்த மாதிரி வரப்புலேருந்து கீழே இறங்கி தான் ஏறணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறங்கி ஏற தேவையில்லை, அப்படியே முதுகுலையே வச்சுக்கிட்டு போகிறதுனால தான் நமக்கு வெயிட் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம நடந்துக்கிட்டு ஈஸியாக அடிக்கலாம். இப்போ எப்படி அடிக்கிறதுங்கிறத நம்ம காட்டுறோம் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல மோட்டர்லேருந்து வருதுங்களா, இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இந்த ஓசை கனெக்ட் பண்ணிடுறோம். இதனுடைய மறு தளவு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி நீளமான நம்ம ஓஸ் போட்டிருக்கோம் பாருங்கள், அதில் வந்து இந்த கண்ணை செட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இதில் நம்ம வாங்க வேண்டியது இந்த ஓஸ், அதாவது இந்த 150 அடி ஓஸ் ஒன்று, இந்த கருப்பு ஓஸ் ஒன்று, உள்ளுக்குள்ளே போடுற குட்வால் ஒன்று, அவ்வளவுதான் நம்ம வாங்குகிறோம். பார்த்துக்குங்க, குட்வால் இந்த மாதிரி தான் இருக்கும். இது எதுக்குன்னா உள்ளே ஒரு இரும்பு கட்டி விட்டுருக்குற உள்ளேயே கரெக்டாக உட்காடுறதுக்காக. இப்போ நம்ம காட்டுக்கு மருந்து அடிக்கிறத பார்ப்போம். அடிச்சுக்கிட்டு இதனுடைய ஈஸி எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். நான் இப்போ பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு அடிக்கிறோம்னா போவியல் இந்த பக்கம் ரெண்டு அடிச்சுட்டு போயிடுறோம்,
வரையில இந்த பக்கம் ரெண்டு அடிக்காது, ஏன்னா ரெண்டு பக்கம் அடிச்சுட்டு போயிட்டுனா திரும்பி வரையில போய் எம்டியா தான் வரணும், இல்லைன்னா ஓசை தூக்கி போட முடியாது. இப்போ இது அடிக்கல பாருங்க எவ்வளவு ஜாலியா இருக்குதுன்ட்டு நமக்கு ஃப்ரீயா பாருங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி அடிக்கிறதுனால எந்த அளவுக்கு செடி நலையுதுன்னு தெரியும். ஏன்னா அப்படியே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுல வந்து ஸ்லோவாக அடித்தா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக அடிக்கிறதா, ஸ்பீடாக அடிக்கிறதுனால நல்லா சந்து பொந்து எல்லாமே போகும், அதுவும் போகும். என்ன இது கொஞ்சம் வேகமாக நடக்கணும், அப்படியே வச்சது கொஞ்சம் மெதுவாக நடக்கணும், அவ்வளோதான் விஷயம். ஆனால் எல்லாமே ஒன்று தான், போகாமல் வர அளவுக்கு வச்சுருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம கொடி விடலை, இது மாதிரி முடிஞ்ச வரைக்கும் போட்டுக்கிட்டால் நமக்கு மருந்து மீதி, நம்ம அடிக்கக்கூடிய டைமும் மீதி. நம்ம ஒவ்வொரு தடவை நடந்துக்கிட்டு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நடக்கவும் தேவையில்லை, அதாவது வெயிட் தூக்கிட்டு நடக்க தேவையில்லை, அப்படியே சீக்கிரமாக சல்லு சல்லு சல்லுன்னு அடிச்சுக்கிட்டே போயிடலாம். பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே எல்லாம் மிளகா ஊடு பயிர் போட்டிருக்கிறோம், இப்போ அதுக்கும் அப்படியே லைட்டாக பிடிச்சி விட்டோம்னா இப்போ அது நமக்கு வீட்டு செலவுக்கு ஆகிக்கு நல்லா இயற்கைங்கிறதுனால நமக்கு விஷமில்லாத காய் நமக்கு கிடைக்கும். இது மாதிரி போட்டுக்கினா எளிமையான வழி, சிக்கனமான வழி, நமக்கு எல்லா வகையிலையுமே ஈஸியாக இருக்குது. ரொம்ப ஆள் ஒரு ஆள் இருந்தால் போதும், சின்ன ஆளாக இருந்ததுனாவே நமக்கு போதும் இழுத்து விடுறதுக்கு, எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு. ஆ பண்ணிட்டு போங்க.